தமிழ் ட்ரெஸ்ஸர் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அன்னைக்கு சரியாக ஜனவரி 6, 2014 பாகிஸ்தான் ஹைபர் மகத்துன்வா மாகாணத்தில் இருக்கிற ஹங்கு மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி சிறுவன் தான் இந்த ஐட்ஸா ஹாசன் பங்காஸ். தன்னோட பள்ளியை தாக்க வந்த பாம் சூசைடர்கிட்ட இருந்து சுமார் 2000 பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை இந்த ஐட்ஸா ஹாசன் காப்பாற்றியிருக்கிறாரு. வாங்க ஜனவரி 6, 2014 அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1998 பிறந்த இந்த ஐட்ஸா ஹாசனுக்கு கூட பிறந்தவங்க ஒரு சகோதரர், 2 சகோதரிகள். ஐட்ஸா ஹாசனோட தந்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வேலை பார்க்குறாரு. இங்கே இருக்கிற பெரும்பாலான ஆண்கள் வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு செல்வது தான் வழக்கம். ஹங்கு மாவட்டத்தில் இருக்கிற இப்ராஹிம் ஜாய் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தான் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார் இந்த ஐட்ஸா ஹாசன். அன்றைய தினம் களைப்பு காரணமாக ஐட்ஸா ஹாசன் ஸ்கூலுக்கு லேட்டாக வராரு. அதனால் ஸ்கூல் ப்ரேயரில் அவரை அனுமதிக்கலை. ஸ்கூலுக்கு வெளியிலேயே தன்னோட நண்பர்கள் 2 பேரோட காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் சுமார் 20 முதல் 25 வயசு மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவர் அந்த ஸ்கூல் கேட்டுக்கிட்ட வரான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, தான் இந்த ஸ்கூலில் சேர்றதுக்கு விண்ணப்பம் கொடுக்க வந்ததாக சொல்கிறான். அப்போது ஐட்ஸாஸின் நண்பர் ஒருவர் அந்த மனுஷனோட உடையில் டெட்டர்னேட்டர் இருப்பதை கவனிக்கிறாரு. உடனே நண்பர்கள் 2 பேரும் பள்ளிக்குள்ளே ஓட தொடங்குறாங்க. அந்த டைமில் ஐட்ஸாஸ் மட்டும் அந்த மனுஷன் பள்ளிக்குள்ளே நுழையிறத தடுக்கிறான். உடனே அந்த இளைஞன் தன்னோட உடையில் இருக்கிற பாமை வெடிக்க செய்கிறான். இன்னொரு தகவலின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐட்ஸாஸ் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கும்போது சந்தேகத்துக்கிடமான நபரை பார்க்குறான். அப்போது அந்த இளைஞனை தடுக்க முயற்சிக்கும் போது அவன் பள்ளியை நோக்கி வேகமாக நடக்க தொடங்குறான். அந்த நேரத்தில் அந்த குண்டு வெடிப்பை தடுக்கிறதுக்காக ஐட்ஸாஸ் ஒரு கல்லை எடுத்து அந்த பாம் சூசைடர் மேலே வீசுகிறான். அந்த கல் அவனை தாக்க தவறியதும் உடனே இந்த ஐட்ஸாஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவனை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. உடனே அந்த பாம் சூசைடர் தன்னோட உடையில் இருக்கிற பாமை வெடிக்க செஞ்சிடறான். அந்த இடத்துலயே ஐட்ஸாஸும் இறந்து போறாரு. இந்த தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே பாம் சூசைடரோட ஐட்ஸாஸும் இறந்து போறான். வேற எந்த மாணவர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை. இந்த தாக்குதலுக்கு லஷ்கர் இ ஜாங்விங்கிற அமைப்பு பொறுப்பேற்றுருச்சு. ஐட்ஸாஸின் இந்த செயலை கௌரவிக்கும் விதமாக பாகிஸ்தான் கவர்மெண்ட் சீதாரா இ ஜுஜாத்ங்கிற உயரிய விருது ஐட்ஸாஸுக்கு வழங்குமாறு அறிவிச்சிருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டோட ஹெரால்டு ஆண்டின் சிறந்த நபராகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் படித்த இப்ராஹிம் ஜாய் அரசு உயர்நிலைப் பள்ளி ஐட்ஸாஸ் ஹாசன் ஜஹாத் உயர்நிலைப் பள்ளின்னு பெயர் மாற்றியிருக்கிறாங்க. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 2016ல் சல்யூட்டுங்கிற படமும் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த மூவியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பமானவங்க போய் பாருங்கள். ஐட்ஸாஸின் இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்டில் என்னோட பகிர்ந்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.